வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஹோட்டலுக்கும் கம்ப்யூட்டர் சர்வருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படி நான் சொல்லலை, எல்லாருக்கும் புரியும் படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது காமனாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் இந்த மாதிரியான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சீரீஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு 1000 வியூஸ் ஒரு வாரத்தில் போணுச்சு அப்படின்னா, ரெகுலராக இதை மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் சர்வர் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சரியான வகையில் எடுத்து தரும் ஒரு சாதனம், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோட்டலில் வந்து நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹோட்டலில் சர்வர் இருப்பாங்க, அதாவது பேரர்னு சொல்லுவாங்களே சர்வர், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வராக தான் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, ஒரு 5 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் பண்ண இடம் எங்கே இருக்குது? ஒரு குக்கிங் ஃபீல்டில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இட்லியை வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இட்லி ஒரு பக்கம் இருக்குது, கஸ்டமர் ஒரு பக்கம் இருக்குது, நடுவில் இருக்கிறவங்க யார்? சர்வர். அதாவது ஒரு கேட்கும் பொருளை சரியான நேரத்தில் எடுத்து தருவர் தான் சர்வர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஒரு பேரராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5 இட்லி கேட்குறாங்க அப்படின்னா கரெக்டாக போய் அந்த 5 இட்லியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக கேட்டுட்டு எடுத்து தருவாங்க. ஸோ இதுதான் சர்வர். கான்செப்ட் அடிப்படையில் தான் சர்வர் கம்ப்ளீட்டாக இருக்கும், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிராபேக்ஸ் நடக்கும். ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் அப்படிங்கிறப்ப நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர் மெயின்டைன் பண்ணிடலாம். அதுவே கம்ப்யூட்டர் படி வந்து நீங்கள் சர்வரை மெயின்டைன் பண்ணுன்னா ரொம்ப டீப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு போயிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க? நெட்டு ப்ராப்ளம் பாங்க, நெட்டு ப்ராப்ளம், ஓப்பன் ஆகலாம்பாங்க. ஸோ அது கிடையாது, சர்வர் ப்ராப்ளம். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் சர்வரை மெயின்டைன் பண்ண முடியாது. அது எது எப்படி ஏன் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கடையில் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் 1000 கஸ்டமர் வந்துடுறாங்க. ஓகேவா? நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணிகிட்ருப்பீங்க? ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சர்வர், அதாவது பேரரை தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது எடுத்து தர ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஆள் தான் வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ 1000 பேர் வந்துட்டாங்க, உட்கார வைக்கிறது உங்கள்கிட்ட இடம் இருக்குது, ஆனால் நடுவில் அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அப்போ ஏற்படும் பார்த்தீங்களா ஒரு நெரிசல். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் சர்வருக்கு ஏற்படும் நெரிசல். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ ஒரு அங்கேயும் ஒருத்தவங்க கற்றுவாங்க, எனக்கு 10 இட்லி, 15 இட்லி, 20 இட்லி, 30 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள இடைப்பட்ட ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ இவங்க என்ன பொருள் கேட்டாங்க, இவங்க என்ன பொருள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக எடுத்து வந்து கொடுத்தா தான் அவங்களுக்கும் கரெக்டான முறையில் சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் ஸோ இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க, புதுசாக ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. இல்லை வந்து ஒரு படமே ஒரு இப்போ நீ ஒரு ஆன்லைனில் இப்போ மாஸ்டர் மூவின்னு வச்சுக்கோங்க, மாஸ்டர் மூவி வந்து ஓடிடியில் விட்டாலும் அதை உடனே இப்போ டவுன்லோட் பண்ணி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் மூவி ஓடிடியில் விட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு வெப்சைட்காரங்க அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆகும்? நிறைய பீப்புள், அதாவது லட்சக்கணக்கான பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் அந்த டவுன்லோட் பண்ண பார்ப்பீங்க. நடுவில் இருக்கிறது யார்? சர்வர். இப்போ என்ன, ஒரு முதல்ல வந்த ஒரு 100,000 பீப்புளுக்கு தான் அவங்க கரெக்டான முறையில் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் உட்காருது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் பயோமெட்ரிக் முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் விட்டாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கடைகளும் இல்லை எல்லா கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு வாங்க, இல்லை லேட்டாக வாங்க, 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கம்பெனி சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஸோ இந்த டயத்தில் எனக்கு இவ்வளோ பீப்புள் வருவாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது மக்களோட விருப்பம். ஏன்னா நம்ம எப்போ போய் நம்ம ஒரு வெப்சைட் லாகின் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது. அதே சமயத்தில் நீங்கள் கேட்கலாம், ஒரு கோடி பீப்புள் தான் இந்த இதுக்கு எப்படியா இருந்தாலும் பார்க்க போகிறாங்க, நிறைய கரெக்டான சர்வர் வைக்க வேண்டியதானே, அதாவது இவ்வளோ இதுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியான சர்வர் வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு செலவாகும். ஸோ அதுக்கு ரொம்ப காசு செலவாகும். ஸோ அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு சமாச்சாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் எதுக்காக வருதுன்னு பார்த்திங்கன்னா சர்வர், அதாவது யூசரோட டிஃபைன் பண்ணி தான், அதாவது நம்மளோட கஸ்டமரை டிஃபைன் பண்ணி தான் சர்வர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங், எனக்கு இவ்வளோ கஸ்டமர் என்னோட இதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சர்வரை ஃபஸ்ட்டு வந்து வாங்குவாங்க, விலை கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அதை தாண்டின கெப்பாசிட்டி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ரீசெட் பண்ணும், சர்வரை ரீசெட் பண்ணும், ரீசெட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு சில வெப்சைட் ப்ரைவேட் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது அப்படிம்பாங்க. அது எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் 1000 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க, அதுக்கான சர்வர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் பாப்புலர் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது, நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணி அதை வந்து நிறைய பேர் பார்க்க வச்சுட்டாங்க அப்படின்னா சர்வர் வீக் ஆகும், வெப்சைட்டோட ஸ்பீட்னஸ் வந்து குறையும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் மாற்றுவாங்க, இல்லைன்னா அடிஷ்னல் சர்வர் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில இப்போ கூகுள் மாதிரியான கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுமாரி மாற்ற முடியாது. ஏன்னா கூகுளுங்கிறது ஒரு டேட்டா பேஸ், எல்லாருமே ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் கிட்டேஸ்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷ்னல் சர்வர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடிஷ்னல் சர்வர் சப் சர்வர் அப்படின்ருக்கு. இதெல்லாம் டீப்பாக போனால் உங்களுக்கு புரியாது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா திடீர்னு ஒரு ஹோட்டலுக்கு வராங்க, ஒரு 1000 கஸ்டமர் வந்துட்டாங்க, உங்கள்கிட்ட பரிமாறுறதுக்கு 3 சர்வர் தான் இருக்கார், அதாவது பேரர் தான் இருக்கார் அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 10 ஆள் அனுப்பு எனக்கு கடையில் கூட்டம் வந்துருச்சுன்னு ஒரு ஓனர் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே இது தான் சர்வர்லேயும் பண்ணணும், கவர்மெண்ட்டில் அதுமாரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இந்தந்த இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் சர்வர்லாம் இதாகுது. இருந்தாலும் பண்ணலாம், அது எப்படின்னு நாங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி மாரிலாம் கிடையாது. இப்போ ஹோட்டல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஆள் வந்து தான் பரிமாறணும், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து தான் பரிமாறணும், அதுமாரி இருந்துச்சு. இப்போ அதுவே ஒரு ரோபோட்டுக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ரோபோட்டுக்கிட்ட ஒரு 10 பேர் சொன்னால் அது காதில் வாங்கிட்டு கரெக்டான அவங்க உங்களுக்கு எடுத்தாந்து கொடுத்துரும். அது ஏன் எடுத்தாந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டோட மூலங்கிறது எல்லாருக்கும் நம்ம மனுஷ மூலமாரி கிடையாது, அது ஒரு இன்டெலிஜென்ட். ஸோ ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலயமா அது வந்து இது பண்ணது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக பண்ணும். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சர்வர் வச்சுருக்கோம், நிறைய பீப்புள் வந்துட்டாங்க, நம்ம வந்து காசு கொடுத்து விலை கொடுத்து விலை வாங்கி, அதாவது இப்போ அர்ஜென்ட்டுக்கு இப்போ வந்து ஒரு 1000 பேருக்கான சர்வர் நம்ம கெப்பாசிட்டி நம்ம ஒரு கம்பெனியில் வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100,000 பீப்புள் வந்து வந்துட்டாங்க, சர்வரை வந்து நம்ம டக்குன்னு எப்படி நம்ம சர்வர் விலை வாங்கி கொடுத்து அதை வைக்கிறதுக்குள்ள அந்த யூசர்லாம் போயிட்டாங்கன்னா நம்மளோட பேர் கெட்டுப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், அதாவது இப்போ சர்வரே விலைக்கு வாங்கலாம், ஆன்லைன்லேயே விலைக்கு வாங்கி இப்போ அமேசான் கூகுள்லாம் இருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தா அமேசான் வெப் சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, AWS சொல்லுவாங்க, கூகுள் கிளவுட் சர்வீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக இப்போ இந்த மாதத்தில் எனக்கு இந்த இவ்வளோ பீப்புள் வேணும் உனக்கு எங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற பீப்புளுக்கான சர்வர் வந்து உடனே வாங்கி நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில், ரோபோட் மாதிரி தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு விச் அதாவது ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இல்லைனாலும் ஆன்லைனில் கிளவுடு சர்வர் மூலிமா நீங்கள் வச்சு அதை மெயின்டைன் பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளெலாம் நிறைய ஆன்லைன் வெப்சைட் பண்ணுறப்ப ரொம்ப இதாக இருக்குது. ஒரு சில கம்பெனிக்கு ஒரு சில கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கும். அதனால தான் உங்களுக்கு புரியும்படியும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 4 ப்ரௌசிங் சென்டர் இருக்குது, 4 ப்ரௌசிங் சென்டரில் 1 ப்ரௌசிங் சென்டரில் நெட் எடுக்குதும்பாங்க, இன்னொரு ப்ரௌசிங் சென்டரில் நெட் இல்லை சர்வர் ப்ராப்ளம்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரௌசிங் சென்டர் அதாவது ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியோட சர்வரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனி நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு கம்பெனி வந்து சர்வரை மெயின்டைன் பண்ண மறந்துருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட இல்லை அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இதுமாரி அந்த ஆன்லைனில் வந்து ஏற்படுற குளறுபடிகள். ஸோ சர்வரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.